இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களில் தோழர் கவிஞர் நந்தலாலா அவர்கள் அரங்கத்திற்கு வந்து விடுவார். அதுவரை இந்த கூட்டத்தை குறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதால் கூட்டம் நந்தலாலா அவர்கள் கோவை வழக்கறிஞர் சட்டத்தில் ஏறத்தாழ 3 மணிக்கு துவங்கி 4:30 மணிக்கு அவர் மிக சிறப்பான ஒரு உரையை அறிந்தார். அதில் கலந்து கொண்டு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். தந்தை பெரியாரை பற்றி உங்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். தந்தை பெரியாரை பற்றி 1992 வரை தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் திராவிடர் கழகமும் மட்டும் பேசிக் கொண்டிருந்த வரலாற்றை இன்று அனைத்து பொதுவுடைமை கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் உலக தமிழர்கள் அனைவரும் இன்னும் நீட்டி சொல்ல போனால் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களும் இந்தியா முழுமையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பெரியார் வந்து தமிழகத்தினுடைய தலைவர் மட்டுமே என்று சுருக்கிக் கொண்டிருந்த பார்வையை மாற்றி இன்றைக்கு முகநூலை திறந்து திறப்போமையானால் பெரியார் ஒரு மானுட தலைவர் என்ற அளவுக்கு ஒரு செய்திகள் பரப்பர ஒரு விரிந்து செய்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தினுடைய தலைவர் எப்படி மானுட தலைவராகிறார் என்பதுதான் பெரியார். ஆக இங்கே பெண்ணடிமையை மட்டுமே பேசுவதல்ல, முதலாளியம் ஒழிக என்று மட்டுமே பேசுவதல்ல, சாதி ஒழிக என்று மட்டுமே பேசுவதல்ல, மூடத்தனத்தை வளர்க்கின்ற அனைத்து சடங்குகளை ஒழிப்பேன் என்று மட்டும் பேசுவதல்ல. எனவே அனைத்து பரிணாமங்களையும் ஒரு மனித குலம் அறிவியலாக வளர வேண்டும் என்று சிந்தித்ததால் இப்பொழுது அவர் மாநில தலைவராகிறார். அதான் பெரியார். நீங்க பெரியார படிச்சதுன்னா பொதுவுடைமையாளர்கள் எல்லாம் இன்னைக்கு முகநூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியம். அனைத்து பொதுவுடைமையாளர்கள் யாரெல்லாம் பெரியாரை ஒரு இனவரியர் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் பெரியாரை ஒரு மொழி சார்ந்த ஒரு கூட்டத்தை மட்டுமே பார்ப்பன கூட்டத்தை மட்டுமே எதிர்க்கின்ற ஒரு தலைவன் என்று கூறினார்களோ, அவர்களெல்லாம் இன்று பெரியாரினுடைய 140 ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் வரப்போகிற நந்தலாலாவும் ஒரு பாசிய பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்களுடைய அமைப்பினுடைய கவிஞர். நாங்களும் மார்க்ஸ் கட்சியிலிருந்து வந்தவன் தான். ஒரு திராவிட இயக்கம் இனவெறி இயக்கம் என்று பி ராமமூர்த்தி 1967 புத்தகம் எழுதினார். இன்று தலைகீழாக மாறிவிட்டது. மார்க்சியமா பெரியாரியமா என்று மார்க்சிய குழுக்கள் ஒரு குழு ஒரு வாதத்தையே வைத்தது 1986. ஆனால் இன்று தலைகீழாக மாறிவிட்டது. ஆக ஒரு குறுகிய பரப்பில் இருந்த தந்தை பெரியார், தமிழர்களுக்கு மட்டுமே தலைவராக இருந்த தந்தை பெரியார் இன்று மானுட தலைவராக வழங்குவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் இந்த பரிணாம வளர்ச்சி. ஹெச் ராஜா பயந்துட்டு ஓடுறான். யாரும் அவங்க மேல எஃப்ஐஆர் போடாததுக்கு முன்னாடியே அனைவரும் அதை நான் போடல, ஏன் நான் பேசலைன்றான். யாரும் அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடல, ஹைகோர்ட் சொல்லல, யாரும் மிரட்டல. ஒரே ஒரு எந்த டிவியும் பெரிய வாதம் எல்லாம் பண்ணல. ஆனா
அவன் சொல்லி ரெண்டு மணி நேரத்துல ஐயோ அது ஏன் குரல் இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மாபெரும் இளைஞர் சகோதரப்படுத்தி வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் அவர்களை பற்றிய தந்தை பெரியாரை பற்றிய பார்த்த பார்வை மற்றவர்களெல்லாம் விலகி கொண்டு விட்டார்கள். அவர்களை பெரியாரை பெரியாராக இப்ப பார்க்க துவங்கி விட்டார்கள். அதான் செய்யும் பெரியார் என்பது இளவரியும் பெரியாரும் தமிழகத்துக்கு மட்டும் தலைவன் அல்லது என்ன சொல்றோம் இப்போ வர்ற பார்ப்படிய ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் என்று நேரடியாக சொல்லிக் கொள்ளாமல் தன்னை தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு கூட்டம். பெரியார் ஒரு தெலுங்கு, பெரியார் அல்லது கன்னடம், பெரியார் ஒரு மாற்று மொழிக்காரன் என்றெல்லாம் குழம்பு ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு அணியிலே சேர்க்கிறார்கள். இந்திய வரலாறு என்பது புத்தரிடமிருந்து துவங்குகிறது. அம்பேத்கர் அழகாக சொன்னார், இந்திய வரலாறு என்பது பௌத்தத்துக்கும் இந்து சமயத்திற்கும் பார்ப்பனியத்துக்கும் நடந்த வரலாறு தான் இந்திய வரலாறு என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அதுதான் வரலாற்று ஆசிரியர்களும் பதிவு செய்கிறார்கள். நீங்கள் மிகப்பெரிய சமஸ்கிருத தத்துவ ஆசிரியர் தோழர் நந்தலால் அவர்கள் கவிஞர் நந்தலால் வந்திருக்கிறோம். அவர் வந்து உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு அப்புறம் நான் பேசுறேன் உங்களுக்கு இடைவெளிக்காக பேசுறேன். இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தருக்கான வரலாறு எதிரான வரலாறு என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார். பார்ப்பனியத்துக்கு நேர் எதிர் தத்துவம் பௌத்தம். அங்கதான் தோன்று அது தொடங்கி பல்வேறு போராட்டம் நடத்தி ஏறத்தாழ வரலாறு முழுவதுமே பார்ப்பனியத்தை எதிர்த்து பௌத்தம் எதிர்க்கிறது என்பதற்காகவே அனைத்து பௌத்த மடாலயங்களும் இடிக்கப்பட்டன. பீகாரில் இருந்த பல்கலைக்கழகங்கள் தீக்கரையாக்கப்பட்டது. முந்தானத்து கொண்டாடிய விநாயகர் சிலைகள் எல்லாம் பௌத்த சிலைகள். அதெல்லாம் நீண்ட வரலாறு. இது ஒரு நெடி வரலாறு. அதனால தான் அம்பேத்கர் சொன்னார் வரலாறு என்று இந்தியாவுடைய வரலாறு என்பது பார்ப்பவர்களுக்கும் பௌத்தத்திற்கான வரலாறு. எப்படி விநாயகன் எல்லாம் பௌத்த சிலையாக பௌத்த சிலைகள்லாம் விநாயகர் சிலையாக மாற்றப்பட்டதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்கலாம். அது வேறொரு நாள் படிக்கலாம். தெரியும் உங்களுக்கு அத்தனை வரலாறு. இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இருந்த பெரியர் இருந்தார். இந்த வரலாறு எப்பொழுதுமே ஒரு ஒரு திடீர்னு ஒன்று முளைத்து விட முடியாது. பௌத்தத்தினுடைய தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அது கடையில சித்தர் ஜோதிலா கூழை போன்றவர்கள் வருவார்கள். தென்னகத்தை பொறுத்தளவு தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் இயக்கம் வருகிறார். ஆகவே பெரியார் என்ற ஒரு தனி மனிதர் அல்ல. 140 ஆண்டுகள் என்பது பெரியாருடைய தனி மனித வாழ்க்கை அல்ல. 2500 வருடத்தினுடைய தொடர்ச்சி தந்தை பெரியார். நம்முடைய சிந்தனை என்பது 2500 வருடத்தினுடைய பௌத்தத்துடைய தொடர்ச்சி, தமிழனுடைய தொடர்ச்சி அது. ஆக இந்த தொடர்ச்சியை தமிழக மக்கள் இன்று கைப்பற்றி விட்டார்கள். அதான் பாபனுக்கு அதிர்ச்சி. அம்பேத்கர் வந்து ஏத்துக்க தயாரா இருக்கிறான், பெரியார் ஏத்துக்க தயாரா இல்லை. ஏனென்றால் பெரியார் இன்று இருக்கின்ற வரலாற்றினுடைய தொடர்ச்சி தந்தை பெரியார். யார் அவருடைய உருவம் பெரியார் அவருக்கு யாரும் பார்க்கல. என்னுடைய மரபு அது. தமிழருக்கு சமயம் இல்லை என்பது தமிழ் மரபு. இங்கேயாவது தமிழ் சங்கலைக்கத்துல என்று யாருடைய ஒரு சமயத்தை பார்த்திருக்கிறீர்கள் இல்லை என்பது தமிழ் மரபு. அந்த மரபிலே வந்தவன் தமிழன். அதனால் பெரியார் ஒரு பதிவை பார்த்தேன், கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஒரு இயக்கத்தை நடத்தி அந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்த ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு வளர்த்து விட்டவர் தந்தை பெரியார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆளுமையை தலைவர்
ஏற்றுக்கொண்டு அவனை வழிபடுகிறது என்றால், அவனை தொடர்கிறது என்றால் என்ன பொருள்? அது மரபு. மரபு இல்லாம அப்படி எல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆக இன்று தமிழர்களுக்கு இருக்கிற, அதாவது பார்ப்பனியத்திற்கு, பார்ப்பனிய தத்துவத்திற்கும் பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கும் இருக்கின்ற மிகப்பெரிய எதிரி தந்தை பெரியாரின் தமிழ் மக்கள் தான். இந்திய துணைக்கண்டத்திலே இன்றைக்கு நச்சல்வாதிகள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மாவோயிஸ்டுகள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பொது உடைமை இயக்கங்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாருடைய தத்துவம் கோட்பாடு இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாது என்ற அளவுக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அந்த இயல்பான போக்கில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது பொருள். அதனால்தான் புகழ்ல பார்த்தேன், நான் இது ரெண்டு நாள்ல பார்த்தா கிட்டத்தட்ட பெரியார் தவிர எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. ஏன் முகனும் இல்லை உங்களுக்கு எப்படியும் தெரியல. முன்னையெல்லாம் வந்து பெரியாரை கண்டால் ஒரு இரவு அஞ்சு பேர் பத்து பேர் பேசுறது போக, இன்று கோடிக்கணக்கான மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இங்க ஜல்லிக்கட்டு கருப்பு என்றால் அமங்கலம் என்று பார்ப்பனம் சொல்லி வைத்திருக்கிறார். நீ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கருப்பு ரீதியாக நாம் தமிழனாகவே இருக்கிறோம். இடையில இதை உடைப்பதற்குத்தான் இவர்கள் சரி செய்கிறார்கள். தமிழர் விடமாட்டான், ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பாப்பா ராஜா சொல்ற தைரியம் இருந்தா, என்னுடைய மகள் தூத்துக்குடியில் சொன்னாலே சுடடா அப்படின்னு, சொல்ல மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னாலே உதவியா, வாயிலை சுடடா என்று சொன்னாலே சோழினா, தைரியம் இருக்கா? மானம் கெட்டவன நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் என்னுடைய பதிவு இல்லைங்கிற ரெண்டு மணி நேரத்தில் ஏன்னா உன் மரபப்படி சாவர்க்கர் ஐயோ நான் போராடலீங்கன்னு எழுதி கொடுத்த சாவர்கர், ஐயோ நான் இனிமேல் இது மாதிரி போராட்டமே பண்ண மாட்டேன் என்று சொன்ன வாஜ்பாய், அந்த மரம் தான்டா நீ. அதான் இப்ப நம்ம எங்க என்ன பண்ணணும்னு புரியுதுங்களா? எம்பி அடிச்சா ஓடி போயிடுவான். அதான் ஆனா நம்மை வந்து அப்படி வந்து எழ முடியாமல் பார்த்துக் கொள்ளுகின்ற தந்திரம் அவனுக்கு உண்டு. அதுல மட்டும் விழுந்து விடக்கூடாது. எனவே நண்பர்களே, நாம் தெங்கோடு இருப்போம். வரலாற்றை தமிழக இளைஞர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். தெங்கோடு இருப்போம். பெண்கள் எல்லாம் போராட்ட களத்திற்கு அஞ்சு வருவதற்கு அஞ்சுவார்கள். ஆனால் ஈழத்தமிழர், ஈழத்தமிழர், தமிழகத்தை உலகத்தை தமிழர் தர்மாவரன் பெண்களிடமே துப்பாக்கிகளை கொடுத்து படையாக்கியவர். எப்ப பெண்கள் கிட்ட துப்பாக்கி வந்துருச்சோ முரத்தை கொண்டு புரிய இடத்திலாம் அப்போ, இப்போ எல்லா பெண்களும் துப்பாக்கி சொல்ல பயிற்று விட்டார்கள் என்னுடைய பெண்கள் தரும் பெண்கள். அதனாலதான் ரொம்ப நடுக்கிறான். எனவே நண்பர்களே, இத்தோடு ஒரு அற்புதமான உரையை தோழர் நந்தலால் அவர்கள், கவிஞர் நந்தலால் அவர்கள் வழக்கறிஞர் சங்கத்திலே எம் ஆர் ராதாவுடைய நிகழ்வுக்கு சொன்னார். அது அவர் நாம சொல்றதை கட்டும் அவர் மொழியில சொல்லும் போது இன்னும் அற்புதமான ஒரு தலைப்பது. நிறைய தரவுகளை வந்து பகிர்ந்து கொண்டார். கவிஞர் நந்தலால் அவர்களை பேச முடியாது. Thank you.